பதவியிலிருந்து நீக்குவதற்கு தகுதியானவர் ஆர் என் ரவி. ஆளுநரின் நடவடிக்கைகளை பட்டியலிட்டு குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 19 பக்க கடிதம். தமிழக அரசுக்கும் மக்களுக்கும் எதிராக ஆளுநர் ரவி செயல்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வகுப்புவாத வெறுப்பை தூண்டி மாநில அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. மத்திய அரசால் திமுக ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும் கவலைப்பட போவதில்லை என ஸ்டாலின் பேச்சு. ஆட்சி மாற்றத்தை உணர்ந்த காரணத்தால் முதல்வர் அப்படி பேசுவதாக ஜெயக்குமார் விமர்சனம். வரலாறு காணாத வகையில் பெய்த மழையால் தத்தளிக்கும் டெல்லி. ஹரியானாவை டெல்லியுடன் இணைக்கும் முக்கிய சாலைகளில் கரைபுரளும் வெள்ளம். பிரதேசத்தில் குல்லுவில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட கார்கள். மண்டி நகரில் ஆற்று வெள்ளத்தில் மூழ்கிய கோவில், அடித்துச் செல்லப்பட்ட பாலம். மதுரையில் கிலோ 200 ரூபாய் வரை விற்கப்படும் சின்ன வெங்காயம் ஒரே வாரத்தில் 80 ரூபாய் வரை விலை உயர்ந்ததால் இல்லத்தரசிகள் கலக்கம். மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வரும் 12 தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. ஜூலை 16 தேதி மெரிட் பட்டியல் வெளியிடப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தால் சிலருக்கு எரிச்சல் ஆத்திரம். பயனாளிகளுக்கான நிபந்தனைகளை எதிர்க்கட்சிகள் விமர்சித்த நிலையில் முதலமைச்சர் பேச்சு. ஞாயிறு விடுமுறையை கொண்டாட உதகை கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குற்றாலம் ஒகேனக்கல் அருவிகளிலும் மக்கள் வெள்ளம்.